டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. டூர் த பாரடைஸ் இன் அனன்யாஸ் நாரணாணி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் இசிஇ. எனக்கும் நக்குக்கும் வந்து வி நோ ஈச் அதர் ஃபார் 13 இயர்ஸ் நவ். வி டேட்டட் ஃபார் லைக் 5 இயர்ஸ். கல்யாணம் ஆகி இப்போ 8 இயர்ஸ் ஆச்சு, 8.5 இயர்ஸ் ஆச்சு. யூ ஆர் ஆல்சோ இன் 20ஸ். அப்போ மீட் பண்ணும்போது நவ டோன்ட் கோ ஃபர்தர் போடும் என்னது. எனக்கு காது வலிக்குது ப்ளீஸ். ரீசெண்டாக கூட வீடு ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கும் போது லைக் நான் நீ இத்தனை பிளேட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், நீ இருக்கல்ல. வைட் வாஸ் சோ இமோஷனல்னா நானும் வந்து ஐ திங்க் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஷாக்கில் இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆனது காரணம் வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன். மனசு விட்டு பேசினாங்க. That was very emotional for me. எனக்கு சிக்ஸ் அடிக்கிற ஒரு இமோஷன் என்னென்னா அவங்க வந்து இஸ் மை பிரதர் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் இப்போ. அம்மா அப்பா ரெண்டுமே இல்லை, ரெண்டு பேர் இல்லை. உன்னை பற்றி ஏறும் காதல் கொடி நானே, உன் கையெழுத்தை தாங்கும் காகிதமும் நானே, உன் உள்ளங்கையில் சுத்தும் பம்பரமும் நானே என்று நுழையிறே. இவ்வளோ விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி வந்து ஒரு சேனான ஒரு ஜோன்ல இருக்கீங்க? ஐ எம் நாட் ஆல்வேஸ் சேன். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் நாட் ஆல்வேஸ் சேன். நிறையா தடவை ஐ திங்க் வாரத்தில் ஒரு 3-4 தடவை வந்து ஐல் பி லைக் ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் நான் அந்த மாதிரி இருக்கும்போது நக்குல் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஓகே, இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், யூ கோ ரெஸ்ட். குட் ஷீ செட் தட். நான் வெயிட் பண்ணிட்டேன் எப்போ என் பேர் எடுப்பாவ. நான் சென்ஸ் இது. ஸோ அப்படி தான் வந்து பேலன்ஸ் பண்ணிப்போம். ஸோ வென் ஹீ ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து அப்படி இருக்கும்போது ஸோ ஐல் பி லைக் ஓகே ஓகே. சில டைம் நானும் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவளுக்கு கோவம் வரும், அவ்வளோ கூலாக இருக்கே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் டியர், ஐ அம் நாட் கூல். கிரின்ஜ் டயலாக் தான், ஐ அக்ரி ஐ அக்ரி, அதனால யூஸ் இட். அவங்க வந்து சேனான மூடில் இருக்கனால. ஆமாம், கிவ் ஹர் 5 மினிட்ஸ். என்ன என்ன நீங்கள் வந்து பயப்படுத்தாதீங்க. நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். யெஸ். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து வாஸ்கோடகாமாவோட ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ அக்கா வந்திருந்தாங்க இல்லையா, தேவயானி மேம் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து நக்குளுக்காக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கே வரேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் பற்றி சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருந்தது, நிஜமாகவே ரொம்ப இமோஷனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா வருவாங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நல்ல வேலை வந்தாங்க. ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி வந்து ஷூட்டிங் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இல்லைன்னா மார்னிங் ஷூட் இருந்தது. அண்ட் ஷி சைட் நான் வரும் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நக்குல், ஸோ ப்ளீஸ் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஃபோர்ஸும் பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் லைக் ஓகே. பட் அந்த இவெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அக்காவே கால் பண்ணிட்டு, நக்குல் நாளைக்கு ஷூட்டில் நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஈவினிங் நைட் ஷூட் தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி ஷூட்டே கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ சம் யூனிவர்ஸோட கிரேஸ் அது, அவங்க வந்தாங்க. அண்ட் அவங்க வைட் வாஸ் ஸோ இமோஷனல்னா நானும் வந்து ஐ திங்க் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஷாக்கில் இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆனது காரணம் வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன். அக்கா எனக்கு இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. யூனோ லைக் ரொம்ப ஜென்யூன்லி நான் வந்து அக்கா என்னை பற்றி இவ்வளோ நினைக்கிறாங்களோ. ஏன்னா லைஃப் லாங்காக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அச்சீவ்மெண்ட் மாதிரி, அக்கா இதை சொல்லணும், ஒரு நாள் அக்கா இந்த மாதிரி பேசணும், அந்த லெவலுக்கு வரணும், அக்காவுக்கு பெருமையாக இருக்கணும், அவங்க பேரை காப்பாற்றணும், அந்த ஒரு தாட்டோடு எப்பவுமே இருந்துட்டுருக்கேன். அண்ட் அக்கா அதை சொல்லும்போது இட் வாஸ் லைக் நிஜமாகவே இந்த மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள். அண்ட் நான் மறுபடியும் இன்டர்வியூ பார்த்தேன், நான் வீடியோவில் யூடியூப்பில் மறுபடியும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அண்ட் யூ சி அக்கா வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷீ வாசன்ட் லைக் நான் இப்படி தான் சொல்ல போகிறேன், இது தான் சொல்ல போகிறேன், ப்ரிப்பேர்டாக வரல. அவங்க மனசு விட்டு பேசினாங்க. தட் வாஸ் வெரி இமோஷ்னல் ஃபார் மீ.
அண்ட் மெயின்லி எனக்கு சிக்ஸ் அடிக்கிற ஒரு இமோஷன் என்னென்னா, அவங்க வந்து ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு சொன்னாங்கள்ல, எனக்கு அக்கீரா ஞாபகம் வந்தது. ஏன்னா அக்கீரா வந்து சப்போஸ் அமோர்கிட்ட ஏதாச்சும் அமோர் அப்படி பண்ணாதே அமோர் மாமா பாப்பா நோ ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதெல்லாமே ஒரு மிக்ஸ்டாக நிறைய விஷயம் வந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி ப்ரௌடு, ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா லைஃப்பில் பேரண்ட்ஸும் சரி, தட் ஒன் பர்சன் இருப்பாங்க, ஒரு ஃபிகர் இருப்பாங்க நம்ம லைஃப்பில், தட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்ஸ் மதர் டீச்சர். நான் இது இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகணும், ஒரு பெரிய மார்க்ஸ் மெரிட் வாங்கணும், நான் என் ப்ரொஃபஸர் ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நம்ம வி ஹாவ் தட் ஆம்பிஷன் இல்லை, அந்த ஆம்பிஷன் ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த மூமெண்ட்டில். ஸோ இட் வாஸ் வெரி எமோஷனல். எஸ் அண்ட் அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க லைக் ஹவு மச் டிட் யூ மிஸ் ஹர், இல்லை வந்து நம்ம நிறையா பேசாமல் இருந்தோமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் வந்தது? நான் அக்காவுக்கு நிறைய லைக் யூனோ ஒரு நிறைய அக்கா வந்து அம்மா மாதிரி பார்ப்பேன் நான், லைக் யூனோ அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அக்காக்கும் அப்படி தான். ஸோ ஸோ என்னென்னா வி நான் அவங்களுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுப்பேன் நான், ஸோ ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் ஆல் த டைம். பட் யா ஸோ அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணலாம் கிடையாது, பட் அக்கா பேசுகிற வார்த்தைகள் கேட்கும்போது லைக் ரொம்ப ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு வார்ம் ஃபீலிங் வர மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய டைம் நான் இருந்ததில்லை அவர் கூட அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பாண்ட் வந்து தோ நீங்கள் அவேவாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து ஐ திங்க் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி யூ ஹேவ் சச் அ ஸ்ட்ராங் பாண்ட். யா அது எப்பவுமே இருக்குது, அக்காவும் சொல்லுவாங்க. இப்போ ஆனஸ்ட்லி ரீசெண்டில் சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்தோம், தட் சி நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் இப்போ, அம்மா அப்பா ரெண்டுமே இல்லை, ரெண்டு பேர் இல்லை. ஸோ அந்த பாண்டு போகக்கூடாது, வாட் எவர் பி இட் ஒன்றா இருக்கணும். பட் ஆடியன்ஸ் வந்து என்னடா பேசல அவங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ரியல் லைஃப்பில் தே டோன்ட் நோ என்னெல்லாம் நடக்குது. எல்லாமே பப்ளிக்காக சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லையே, ஜஸ்ட் பிகாஸ் தே போத் ஆர் இன் த பப்ளிக் சைட். அந்த கடைசியாக வந்து அவர் ஒரு ஹக் பண்ணியிருப்பார் இல்லையா, அது வந்து ரொம்ப அந்த ஒரு மொமெண்டே வந்து ஓகே அந்த ஒரு பாண்டிங் வந்து தெரிஞ்சது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐ கேன் ஃபீல் அங்கே வந்து அக்காவுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது, நக்குலுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது, எனக்கு இமோஷ்னலாக நக்குலுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ லுக்கிங் அட் ஹிம் எப்படி கண்ணு கலங்கிட்டு இருந்தது அப்படின்னு. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அன் ஓல்டர் சிஸ்டர், ஐ நோ ஹவு அக்கா இஸ் ஃபீலிங், லைக் ஹவு ஐ வுட் ஃபீல் ஃபார் மை பிரதர். அண்ட் ஐ திங்க் தட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மேட் மீ ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒரு ஓல்டர் சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு யங்கர் பிரதருக்கு சில டைம் வந்து லைஃப் டேக் சம் டேர்ன்ஸ், நிறையா விஷயம் நடக்கலாம், ஏதோ ஜஸ்ட் லைஃப் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ஆனால் அந்த பாண்ட் எப்போவுமே ஒரு அன்செட் பாண்ட் இருக்கும் அது. ஸோ அது பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. It's very happy. கோவம் எங்கே வரும்னா மீடியாவில் வந்து, மீடியாவில் இல்லை கமெண்ட்ஸில் சில பேர் நிறைய பேசுவாங்க. முன்னாடி கோவம் வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து சிரிப்பு தான் வரும், லைக் கமான் இது வந்து டிவி சீரியல் மாதிரியே பேசுகிறீங்களா, லைக் ஸ்ருதி யூனோ யூனோ ஸ்ருதி வந்ததுனால அக்கா தம்பி பிரிஞ்சுட்டாங்க, அதனால வாட் நான்சென்ஸ், முன்னாடியில் என்னடா பேசுகிறீங்க இவங்கள, ஏதாச்சும் சொல்லாமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமா, லைக் அப்படி இருக்கும். பட் அதுக்கு இதுக்கப்புறம் இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா லைக் இல்லை நல்லா காமெடியாக இருக்கு. ஐ ஒன்லி திங்க் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க எஸ்பெஷலி உமன் உமன் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, டூ யூ திங்க் ஸோ லோ ஆஃப் மென், அவங்களுக்கு வந்து சொந்த புத்தி இல்லையா, அவங்களே வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும்னு. ஸோ யூ மீன் டு சே தேர் சில்ட்ரன் வைஃப் சொல்லி தான் வந்து கேட்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லையே, அவங்களுக்கே அவங்களோட ஓன் மைண்ட் இருக்குல்ல, அதுதான் சொல்லணும். நீ வாடா, நீ ஏன் பையன், நீ யுவர் மை பாய் டா. அண்ட் வந்து இப்போ கமிங் டு யுவர் ஹவுஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ், ஆனா வந்து இதுல எனக்கு ஒரு ரெண்டு மூணு டவுட் இருக்கு, அதை நீங்க தான் கிளியர் பண்ணுங்க. அப்படியே வச்சிருக்கோம் இன்னும் அந்த ரூம்ஸ் முடிச்சுட்டு ஐ திங்க் நாளைக்கு நீங்க சொன்னதுனால போய் ஓபன் பண்ணணும் அது. அண்ட் இன்னொரு டவுட், பெரிய டவுட்,
ஓ எஸ் ப்ளீஸ் டோன்ட் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சோ பேசிக்கலி நான் வந்து மூணு ரெக்க இருக்க ஃபேன் தான் வந்து எல்லாம் பட் ஹியர் 2 days back, அது ஒரு சடன் பர்ஸ்ட் ஆஃப் மழை வந்தது. இப்போ நாங்கள் இவ்வளோ டால் ரேஸில் இருக்கிறதுனால இங்கே சாரி ஹை ரேஸில் இருக்கிறதுனால இந்த நல்ல விடுடா சரி சரி பால்கனி டோர் ஓப்பனில் இருந்தது, யாரோ பெல் அடித்தாங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணேன். ஸோ க்ராஸ் வென்டிலேஷனில் எவ்வளோ விண்ட் வந்ததுன்னா நானே பின்னாடி விழுந்துட்டேன் டோர் திறக்கும் போது. ஒரு மார்வல் படம் மாதிரி எல்லாம் பறந்து போச்சு பறந்து லைக் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பிகாஸ் மை ஹவுஸ் ஹெல்ப் வாஸ் தேர். அமோர் வந்து பயந்து என் பின்னாடி ஓடி வந்தான் அண்ட் ஷீ கரெக்ட்லி கேரிடும் அண்ட் கரெக்டாக ஃபேன் உடஞ்சு கீழே விழுந்தது. பெட்ரூம் பசங்க எங்க இருக்காங்களோ அங்க தான் ஸ்ட்ராங்க. பெட்ரூம்ல வந்து வில் ஜஸ்ட் லைக் லை டவுன் அண்ட் ஜஸ்ட் ஆமா யூ நோ இன் தி லிவிங் ரூம் தான் இங்க தான் பசங்க படுற கலாட்டா கிலாட்டல. ஓ ரைட் கலாட்டா இங்க தான் இருக்கு. யா அகிரா உங்களோட ஃபேவரட் விஷயம் அபௌட் தி ஹவுஸ் நைட் இஸ் தமிழ் புரியு புரியு. உங்களோட ஃபேவரட் டாய் இருக்கா வீட்ல? கேன் யூ ஷோ மீ? போலாமா? புரியல நினைக்கிறேன். You want your dinosaur? Ask Akka, she'll give it to you. Okay. Oh, thanks baby. Patu, fantastic. You the champ. That's your first time. Yeah. Neenga Shruti kaga sila vishayangal sollum, something to tell her at this moment appadina enna solluveenga? That I'm very proud of who you are. Romba proud ah irukke, romba perumaiya irukke. Nee unnoda growth na paathirukken life la. As a person un seri, as a mother un seri, as a ஒர்க் ஆண்டர்ப்ரினர் எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு ஹவ் உன்னோட லைஃப்க்கு வர நீ அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப பிரமாதம். அண்ட் யுவர் அ ஃபென்டாஸ்டிக் மதர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸோ ஹாப்பி தட் நீ இப்படி இருக்கே. ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சொல்கிற அவசியமே இல்லை, அவளுக்கே தெரியும். அவளே அதை பேலன்ஸ் பண்ணுறான் அண்ட் ஐம் நாட் லைக் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் சொல்லுவேன் பட் இல்லை அவள் வந்து அதை மேட்ச் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி லைக் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஆரம்பத்தில் தட் நக்குல் வந்து நிறைய மாறியிருப்பார் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களோட ஹேண்டில் பண்ணுறது இன்னொருத்தர் இன்னொரு குழந்தை வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப தலைவலியது. ஸோ அவள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஹேண்டில் பண்ண, ஏன்னா ஐ ஆல்சோ ஹேட் மை டிஃப்ரெண்ட் ஸ்விங்ஸ் இன் லைஃப். ஸோ ஐ சே தட் நீ எப்படியோ வாட் எவர் நீ எப்படி நாளைக்கு மாற போறியோ ஐ வில் அக்செப்ட் இட் அண்ட் யூனோ அது அது ஒரு பாசிட்டிவாக பாசிட்டிவ் விஷயத்துக்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் எனி திங் பெட்டர் தென் திஸ். ஆமாம். ஸோ இப்போ வந்து உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் நான் ஸ்ருத்தியோட டர்ன் இது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெல் ஹிம் யூ நோ சம்திங் வாட் வில் பீ லைக் ஐ வில் டெல் நக்குல் தட் நிறையா யோசிக்க வேண்டாம், யூ ஆர் அமேசிங் இன் வாட் யூ டூ. எதுக்கும் வந்துட்டு அந்த ஒரு செல்ஃப் டவுட் அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை பிகாஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட். ஹீ சேஸ் ஹீ இஸ் நாட் பர்ஃபெக்ட், ஆக்சுவலி ரொம்ப பர்ஃபெக்ட் நிறைய விஷயத்தில். ஹீ வோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் இட் பட் ஆக்சுவலி ஹீ இஸ் வெரி பர்ஃபெக்ட். ஒரு அப்பாவாக இருக்கிறதுல வந்து இது இப்போது ரீசெண்டாக ஐ எம் சேயிங் ஃப்ரம் அ ஹஸ்பண்ட் ஃப்ரம் அ பாய் ஃப்ரெண்ட் டு அ ஹஸ்பண்ட் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. எல்லாருமே வந்து சின்ன வயசில் சில ஐடியாலஜிஸோடு வந்து நம்ம வளர்ந்துருப்போம், ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபேமிலி வேல்யூஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நக்குல் வந்துட்டு ஹில் கோ அவுட் ஆஃப் ஹிஸ் வே டு லேர்ன் நியூ திங்ஸ்.
ஒரு விஷயம் வந்துட்டு யாராவது சொன்னால் ஓ அப்படியா அப்படின்னு வந்து பிளைண்டாக ஹி வோன்ட் டேக். ஓ அப்படியா ஓகே லெட் மீ ரீட் அபவுட் இட் லெட் மீ லேர்ன் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிற அந்த லேர்னிங் மனப்பான்மை வந்து ரொம்ப அதிகம். எனக்கும் எனக்கு பொறுமை இருக்குது, ஆனால் அந்த மாதிரி அளவுக்கு வந்து பொறுமை இல்லை எல்லா விஷயத்துலையும். நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தில் மேபி நான் பண்ணுவேன், பட் நக்குள் வந்து அப்படி கிடையாது. ஒன்று புதுசாக வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா மை காட் இன்றைக்கி உட்காந்து நம்ம ஃபுல்லாக அதை பற்றி ரீசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு பர்சன், அது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு He will consolidate everything and tell me. So, எனக்கு அந்த அந்த பேஷன்ஸ் இருக்காதுல, அந்த ஒன் ஹவர் ஒரு வீடியோ உட்காந்து பார்க்கணுன்ற பேஷன்ஸ் இருக்காது. அந்த ஒன் ஹவரை வந்து சுருக்கி ஒரு 10 minutes எனக்கு சொல்லுவான். ஸோ அதுவே வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு வந்து அது ஐ திங்க் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டிமெசி எனக்கு டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் அபவுட் நியூ திங்ஸ். ஸோ தட் இஸ் சம்திங். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அப்பா அவர் சொன்னார் தென் வெர்சஸ் நவ் இருக்கு இல்லையா, ஸோ ஸோ நக்குள் வந்து ஆஸ் அ பர்சனாக நீங்கள் பார்த்துருப்பீங்களோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கும் நக்குளுக்கும் வந்து வி நோ ஈச் அதர் ஃபார் 13 years நவ். டேட் பண்ணதுலேருந்து வி டேட்டட் ஃபார் லைக் 5 years, கல்யாணம் இப்போ 8 years ஆச்சு, 8.5 years ஆச்சு. ஸோ இதில் ஐ திங்க் நாட் ஜஸ்ட் மீ not just me looking at him in a different way, I think he's also seen enna vandu different different Shrutiya. Or a 21 year old girl ah paathittu ipo or na appa or 20 ah irundha, so you are also in 20s appo meet panumbodhu. Now don't go further, podo actually nare kalakaliye poting illa 40th birthday appdin poting la recent ah adha ooraiye kondaningala 40th birthday, but you don't look like 40. நான் வந்து மீட் பண்ணும்போது இருந்த நக்குள் லைக் யூனோ ஹி வாஸ் 26-27 அப்போ, அண்ட் இப்போ இருக்கிற நக்குளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 30 years வந்து ரீச் பண்ணும்போது ஒரு மெச்சூரிட்டி, அண்ட் தென் குழந்தைங்க வரும்போது ஒரு மெச்சூரிட்டி, அண்ட் தென் இப்போ வந்துட்டு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இப்போ 4 years ஆக போகுது. அக்கிரா டர்ன்ஸ் 4 டுமாரோ, ஷி டர்ன்ஸ் 4 டுமாரோ. ஸோ எங்களுக்கே வந்து 4 வருஷம் ஆச்சு அவளுக்கு, லைக் நம்ப முடியல இவ்வளோ கடகடன்னு வளர்ந்துட்டா. நக்குள் வந்துட்டு அந்த அந்த 20 years வந்து எப்படி எல்லோரும் இருப்போம், வந்து இது பண்ணணும் அது பண்ணணும், இங்கே வெளில போகணும் அங்கே வெளில போகணும், வெரி ரெஸ்பான்சிபிள் அந்த ஏஜ்லேயும். ஆனால் இப்போ வந்துட்டு ஐ கேன் சீ மோர் காம். He is still hyper. Hyper இந்த காமோட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கலாம், தேவையாது. இல்ல இல்ல, நாங்க நக்குள் சார் எப்பவுமே ஹைப்பரா தான் பாத்துக்கோம். He is still hyper. Sometimes நானும் சொல்லுவேன், எனக்கு காது வலிக்குது ப்ளீஸ். Thanks. Very good. Wow. இந்த ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட, இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட தட் ஹியூமர் தட் சர்காசம் அது இன்னும் இருக்கு. பட் ஆனால் வெரி மெச்சோர்ட் இன் திங்கிங். முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை படபடபடபடன்னு பண்ணணும், இதை மாற்றணும், இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்துட்டு நக்குள் பி லைக் ஓகே இந்து பொறுமையாக யோசிக்கலாம், ஓகே எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும் வந்து உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம், திங்க் பண்ணி யோசிச்சு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ. தேங்க்யூ. Thank you. பெருமையா தான் சொல்லிருக்கீங்க. Don't ask further. இதோட நிறுத்துங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட் க்ளைமாக்ஸ். விட்டுருங்க. And இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நாங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறது உங்களோட ஜாமிங். I think ரொம்ப நாள் ஆச்சோ போட்டு. ஆமா. கொஞ்சம் the weed shifting shooting இதெல்லாம் டைமே கிடைக்கல. ஆனா இப்போ நமக்கு டைம் இருக்கு. குயிக்காக வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு சாங் இல்லாமல் நான் விடவே மாட்டேன். எனி ஃபேவரட்ஸ் இதன் உணர்ந்த கொள்ள இதை மனிதர் காதல் அல்ல. திருப்பி திருப்பி சொல்கிற கேஸ் போட்டுருவாங்க. ஓகே சொல்லலை. We can sing that, இல்லையா?
சும்மா விளையாட்டுக்கு சொல்லுண்டா. ஐயோ சரி என்ன பாட்டு பாடணும்? ஓ நோ ஸ்ருதி, திஸ் இஸ் தட் மொமெண்ட் விச் வி ட்ரெட். தீர வேண்டும் என்று தொலைந்து போக கொஞ்சம் ஆசை, நான் நினைத்து தூங்கும் மீசை வைத்த பொம்மை நீயே. Thank you. சுத்தும் பம்பரமும் நானே எந்த நுழிரே. ஓன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாத அன்பே, கன்னிமைகளில் உன்னை நான் தாங்குவே. டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Tour the paradise in Ananyas Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur. BTech ECE.